ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து எள் போட்டு வறுத்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிடுது. சின்ன பத்தை மாதிரி எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதிலெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சரிசி வேணால் போட்டுக்கோங்களேன், நார்மல் அரிசி இருந்தாலும் போட்டுக்கோங்க 1 ஸ்பூனு. இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுக்கிற பொருளோட இஞ்சி பூண்டு 1 கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது எண்ணெய் கொஞ்சம் விட்டு கத்திரிக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நம்ம கத்திரிக்காயில் பூச்சி கிச்சு இருக்கும், நல்லா உள்ளே பூச்சி ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வானலில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 கைப்பொடி கறிவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிப்போம். இதை கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளிக்கு 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன். எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துப்போம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். நல்லா கரட்டி விட்டுக்குவோம். அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிரேவி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி. இது ஹைதராபாத் ஸ்பெஷலில் செஞ்சுருக்கிறேன் நான். கொத்தமல்லி தூவியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ் போட முடியும். பாய்.